பார்க்கறோம்னா உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம். உடல்நலம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக உடல் அளவில் மட்டும் இருக்க ஆரோக்கியம் கிடையாதுங்க. நம்ம உடல் அளவில் எப்படி இருக்கும், மனதளவில் எப்படி இருக்கும்ன்றது, இந்த ரெண்டையும் சேர்த்து தான் உடல் நலம்னு சொல்கிறோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இதே தான் சொல்கிறாங்க. இதோடு சேர்த்து அவங்க சொசைட்டியில் எப்படி இருக்காங்கன்றதையும் தான் சொல்கிறாங்க அவங்க. இந்த உடல் நலத்துக்கு அடிப்படையான என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரம், நல்ல உணவு பழக்கம், முக்கியமாக தூக்கம், இந்த மூணு தான் இதுக்கு ரொம்ப அடிப்படையானது. இப்போ நம்ம தூக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு இயக்கமும் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓய்வுன்றது முக்கியம். அப்படி ஓய்வு இல்லாட்டி நம்ம தேஞ்சு போயிடுவோம். ஒரு மனுஷன் சரியாக ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். அப்படி தூங்கலாட்டி அவனுக்கு பல நோய்கள் வந்து உடம்புல வர ஆரம்பிக்கும். அவன் 10 மணி நேரத்துக்கு மேலே தூங்கினாலும் ஆபத்து தான், 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்கினாலும் ஆபத்து தான். எனவே தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லோரும் முக்கியமாக முடிஞ்சதும் நைட்டு மட்டும் தூங்குங்க, சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுவுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சுகாதாரம். சுகாதாரம்ன்றது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த நிகழ்வு. இது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப அடிப்படையான ஒன்று. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டானதெல்லாம் கிடையாது. சரியாக பல் விளக்குறது, சரியாக குளிக்கிறது, இதுதான் நம்மளோட புற சுகாதாரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு சரியான வழி. முக்கியமாக நம்ம டாய்லெட் போகணும், யூரின் வந்தால் கரெக்டாக அடக்காமல் போகணும். இதுவும் வந்து சுகாதாரத்தில் வந்து ஒரு அடிப்படையானது தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உணவுப் பொருட்கள். உணவுப் பொருட்கள் வந்து நம்மளுக்கு சக்தியை தருது, ஆற்றலை தருது, அதோட வளர்ச்சியை மாற்றத்தையும் தருது. இதுக்கெல்லாம் காரணம் உணவுப் பொருட்களில் உள்ள கெமிக்கல் ஐட்டம் தான். இப்போ உணவுப் பொருட்களில் வந்து அடிப்படையை வந்து 6 வகையாக நம்ம பார்க்குறோம். அதில் முதல் இது கார்போஹைட்ரேட், அடுத்து ப்ரோட்டீன், அடுத்து கொழுப்பு, அடுத்து விட்டமின், அடுத்து மினரல்ஸ், அடுத்து தண்ணி. தண்ணின்றது ரொம்ப முக்கியமான உணவுப் பொருள் தான். இப்போ இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாகமாக பார்ப்போம். முக்கியமாக முதல் பார்க்க போகிறது என்னென்னா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ன்றது நம்ம தமிழில் வந்து மாவு சத்துன்னு சொல்கிறோம். இந்த இதான் நம்மளுக்கு ஆற்றல் தரக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருளாகவும். இதில் வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். அதில் ஒன்று வந்து சர்க்கரைன்னு ஒன்று பிரிக்கிறோம், இன்னொன்று வந்து ஸ்டார்ச்னு ஒன்று பிரிக்கிறோம். சர்க்கரை உள்ளது என்னென்னா பழங்கள், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் சர்க்கரை இருக்குது. ஸ்டார்ச்ன்றது என்னென்னா இந்த விதைகள் நம்ம சொல்கிறோம்ல, அதாவது நெல் விதைகள், கோதுமை, இந்த மாதிரி பொருட்களில் ஃபுல்லாமே ஸ்டார்ச் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொழுப்பு. கார்போஹைட்ரேட்டை விட அதிகமாக சக்தி தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள்னால் அது கொழுப்பு தாங்க. கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னா பாலாடை கட்டி, எண்ணெய், நெய், வெண்ணெய், இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துலையுமே இருக்குது. முக்கியமாக சிம்பிளாக சொல்லலாம், பால் பொருட்கள் எல்லாத்துலேயுமே கொழுப்பு இருக்குது. அதே மாதிரி தாவர எண்ணெய்கள்லேயும் கொழுப்பு இருக்குது. கொழுப்பு நம்ம உடம்புக்கு வந்து சக்தியை தராமல் அழகையும் தருது. முக்கியமாக தோல் பலபலன் இருக்கிறதுக்கு, இந்த ஃபேஸ் லைன் தடத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாமே கொழுப்பு தான். அந்த கொழுப்பு தான் அழகை தருது. அந்த கொழுப்பு இல்லாட்டி ரொம்ப ஆபத்து தான். அதனால் தேவைக்கு ஏற்ற அளவு கொழுப்பு எடுங்க, ரொம்ப எடுக்காதீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்றது உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே ப்ரோட்டீனை பற்றி தனியாக வீடியோ கொடுத்தோம். ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளவன் வந்து இந்த முளைக்கட்டியை, பாசிப்பயிறு, கொட்டை வகைகள், சோயாபீன்ஸ், இறைச்சி, முட்டை, பால் போன்ற இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் எடுத்தால் நம்ம மசில் வந்து நல்லா அழகான வளர்ச்சி பெறும். இப்போ ரொம்ப முக்கியமானது விட்டமின்கள். விட்டமின்கள் வந்து நம்ம உடல் வளர்ச்சிதை மாற்றத்தில் வந்து கட்டுப்படுத்துது. விட்டமின் குறைபாடுனால நம்ம எக்கச்சக்கமான நோய் வரும். அதை தனியாகவே ஒரு வீடியோவை நான் போடுறேன். விட்டமினை பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி, டி, இ, கே இந்த மாதிரி வந்து விட்டமின்கள்லாம் இருக்குது. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஒவ்வொன்று விட்டமின்கள் குறைஞ்சாலும் உடம்புல வந்து பல வகையான நோய்கள் வரும். அதெல்லாம் நான் ஃபுல்லாகவே ஒரு வீடியோ தனி வீடியோவாக போடுறேன். காய்கறி பழங்கள் போன்றவற்றில் வந்து அதிகமாக விட்டமின் இருக்குது. இதெல்லாம் தாதுக்கள். தாதுக்கள்ன்றது வந்து நம்ம 2 வகையான தாதுக்கள் இருக்குது. அதாவது குறைவான அளவு நம்ம உடம்புக்கு தேவைப்படுற தாது, இன்னொன்று அதிகமான அளவு தேவைப்படுற தாதுக்கள். இப்போ குறைவானதுன்னு பார்த்தோன்னா அயோடின் இந்த மாதிரி இதெல்லாம் குறைவாக தேவைப்படுது. அதிகமான கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. தாது பொருட்கள் வந்து இதே மாதிரி தான் வெஜ் இதுலேயும் இருக்குது, நான்வெஜ்லேயும் இருக்குது. தாது வந்து நம்ம உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை சரியாக ஒழுங்குபடுத்துது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா அயோடின். அயோடின் வந்து இங்கே தைராய்டு ஹார்மோன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறைய இதை கண்ட்ரோல் பண்ணுது. இரும்பு சத்துன்னு பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்குது. இரும்பு இருந்தால் தான் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சிஜனை வந்து கரெக்டாக பிளட் வந்து பிக்கப் பண்ணுவோம். ஏன்னா ஹீமோக்ளோபின் தான் நம்ம வந்து ஆக்சிஜனோட படகுன்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப முக்கியமானது தண்ணி. தண்ணின்றது தினைக்கு குறைஞ்ச அளவுனால் 2 லிட்டர்னாலும் குடிக்கணும். என்னோட அளவு, நான் சொல்கிற அளவு என்னென்னா இவ்வளோ குடிங்க, அவ்வளோ குடிங்கன்னு சொல்ல மாட்டேன். தாகம் அடித்தா தண்ணி குடிங்க, ரொம்ப உதட்டெல்லாம் காய விடாதீங்க. தண்ணின்றது எப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து உள்ளே போய் அது லிக்யூட் ஆனால் தான் உடம்பு ஃபுல்லாக பரவ முடியும். ஏன்னா திடப்பொருளாக டைரெக்டாக பரவாது. அதனால் தண்ணி சரியாக குடிங்க. உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் நம்ம. இனி வெயில் காலம் இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா சரியாக தண்ணி குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கள், அதை பற்றி நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.